வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அசோக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அசோக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழகம் முழுவதும் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. இதன் காரணமாக நீர்நிலைகளில் இருந்து தண்ணீர் அனைத்தும் வறண்டு காணப்படுகிறது. குறிப்பாக வறட்சியா மாவட்டமான ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் நீர்நிலைகளில் தண்ணீர் இல்லாத சூழ்நிலை உள்ளதால் அந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துவிட்டது. இதன் காரணமாக ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை பெருக்குவதற்காக கண்மாய்களின் நீரை தேக்கும் வகையில் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என அந்த மாவட்ட விவசாயிகள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்று வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. அதன்படி ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மாவட்டங்களுக்கு 3 கட்டங்களாக தண்ணீர் திறக்கவும் உத்தரவிடப்பட்டது. முதற்கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் தண்ணீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து இன்று காலை 10 மணிக்கு வினாடிக்கு 3000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. வைகை அணையின் சிறிய மதகில் இருந்து தண்ணீர் சீறி பாய்ந்து வெளியேறுகிறது. வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் ஆற்று படுக்கை வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் வைகை ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதல் 5 நாட்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு, 2 கட்டமாக சிவகங்கை மாவட்டத்திற்கும், 3 கட்டமாக மதுரை மாவட்டத்துக்கும் என மொத்தம் 15 நாட்களில் வைகை அணையிலிருந்து 1500 மில்லியன் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. வைகை அணையின் தற்போது நீர் இருப்பு 2995 மில்லியன் கனஅடியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி அசோக்குமார்.